சைனா ஏன் தன்னோட எல்லைகளை விரிவுபடுத்திட்டு இருக்கு? இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையான போர் எங்க இருந்து ஆரம்பிச்சது? சைனாவோட புவியியல் பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். வெல்கம் டு மினி ரிப்போர்ட். சைனா தன்னோட எல்லைகளை மேற்கு நோக்கியே விரிவுபடுத்திட்டு இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் ரஷ்யா கனடாக்கு அடுத்தபடியாக உலகத்திலேயே மூன்றாவது பெரிய நாடுன்னு பாத்தீங்கன்னா சைனா தான். அதோட மக்கள் தொகை 140 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. இது ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில 20%. ஆனா சைனாவோட நிலப்பரப்புல பாதிக்கும் மேல அடர்ந்த காடுகளும் மலைகளும் தான் இருக்கு. அதாவது 2/3 மலைப்பாங்கான இடம். மிச்சம் இருக்கிற 1% தான் 94% மக்கள் வாழ்ந்துகிட்டு வராங்க. கிழக்கு சைனால வாழ்ந்துட்டு இருக்கிற பெரும்பாலான மக்கள் விவசாயத்தை நம்பிதான் இருக்காங்க. உலகிலேயே விவசாயத்துக்கு சிறந்த நிலங்கள்ல இந்த கிழக்கு பகுதியும் ஒன்று. அந்த விவசாயத்துக்கு தேவையான நீர் அங்க ஓடுற மிகப்பெரிய நதிகளான எல்லோ ரிவர் மற்றும் யான்சி ரிவரை நம்பிதான் இருக்கு. இந்த ரெண்டு நதிகளுமே டிபெட்ல இருந்துதான் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாம விவசாயத்தால சைனாவோட பொருளாதாரம் வளர ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ரெண்டு நதிகளும் தான். டிபெட்ல இருந்து ஆரம்பிக்கிற ரெண்டு நதிகளும் தன்னோட கட்டுப்பாட்டுல இருந்தாதான் தன்னோட நாடு வளர்ச்சி அடையறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்றதுனால டிபெட்டை அது தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர பார்த்தது. 1951ல டிபெட்டுக்கு ரயில் பாதை அமைச்சு கொடுத்து நெடுஞ்சாலைகளை விரிவுபடுத்தி டிபெட்டோட தென்கோடியில இருக்கிற நீஞ்சிங்கிற ஒரு இடத்துல பெரிய விமான நிலையத்தையும் கட்டி கொடுத்து இதன் மூலயமா சைனா தன்னோட இன மக்கள் தொகைய அங்க பெருக்க ஆரம்பிச்சது. மொத்த டிபெட்டிய மக்கள்ல 10% பாத்தீங்கன்னா ஹான் சைனீஸ் அப்படிங்கிற அழைக்கப்படுற இனத்தவர்கள் தான் இருக்காங்க. சைனாவோட லட்சிய திட்டமே தன்னோட எல்லைகளை விரிவுபடுத்தி ஆசியாவில வல்லரசாக ஆதிக்கம் செலுத்தணும்ன்றதுதான். சைனாவோட இந்த திட்டம் இந்தியா கூட பல முரண்பாடுகளை ஏற்படுத்துச்சு. 1913லயே இந்தியா ஆண்டுகிட்டு இருந்த பிரிட்டிஷ் காலத்திலேயே சைனா அருணாச்சல பிரதேஷ்ல தன்னோட எல்லையை விரிவுபடுத்த ஆரம்பிச்சது. இந்த பிரச்சனையின் தொடர்பா 1914ல இந்தியாவை கையகப்படுத்தி இருந்த பிரிட்டனின் பிரதிநிதிகள் சைனா திபெட் இவங்க மூணு பேரும் சேர்ந்து சிம்லால ஒரு கூட்டத்தை நடத்தி அருணாச்சல் பிரதேஷ்க்கும் சைனாக்கும் இடையேயான ஒரு எல்லைய மெக்மேகன் கோடுன்னு முடிவு பண்ணி இனிமேல் அந்த எல்லைய சைனா தாண்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணாங்க. ஆனா சைனா அதை ஏற்க மறுத்துருச்சு. அது தொடர்ந்து சைனா அருணாச்சல் பிரதேஷ்ல தன்னோட அத்துமீறல்களை தொடர்ந்துட்டு தான் இருந்தது. சைனாவோட தெற்குல வியட்நாம், லாவோஸ், மியான்மர் மூன்று நாடுகள் இருக்கு. அந்த மூன்று நாடுகளோட பார்டர்களையுமே சைனா பகிர்ந்துகிட்டு இருந்தது. மூன்று நாடுகளோட ராணுவ வீரர்கள் 1,000,000 அதிகமா இருந்தாங்க. சைனாவோட முக்காவாசி இடம் மலைகளும் காடுகளும் இருக்கிறதுனால அந்த மூன்று நாடுகளோட போர் புரியறது எளிதான விஷயமா இல்ல. சைனா இந்தியாவுக்கு எதிரான எல்லை பிரச்சனையை அதிகரிச்சுட்டு வர்றதுனால போருக்கு தேவையான ஆயுதங்களை இறக்குமதி பண்ற மண்டலமா டிபெட்டை உபயோகிக்க ஆரம்பிச்சது. காஷ்மீர் கிட்ட இருக்கிற லடாக் பகுதியில அக்சா சைனிங்கிற எல்லைய இந்தியா தன்னோடதுன்னு கருதிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்தியாவுக்கு தெரியாம 1950ல சைனா தன்னோட ராணுவ உதவியினால டிபெட்டையும் சின்ஜியாங்கையும் இணைக்கிற ஒரு சாலையை அமைச்சது. இந்த பிரச்சனை தான் 1962ல சைனோ இந்தியா எல்லை மோதலுக்கு வழிவகுத்தது. இந்த மோதலோட முடிவுல சைனா அக்சை செயின்ல உள்ள 38,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது. இந்த கட்டுப்பாட்டு எல்லைய உறுதி பண்ணி இரு நாடுகளும் ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டாங்க. ஆனா சைனா இன்னைக்கு வரைக்கும் அருணாச்சல் பிரதேஷ்ல எல்லை மீறல் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரி லடாக் பகுதியில தன்னோட எல்லை மீறல் வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் வருது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா தன்னோட தெற்கு பகுதியில மியான்மர், லாவோஸ், வியட்நாம் மூன்று நாடுகளோட எல்லையை பகிர்ந்துகிட்டு அங்க தன்னோட வேலையை காட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற சைனாவுக்கு, லடாக் பகுதியில பெரும் பிரச்சனைய சந்திச்சுக்கிட்டு வர சைனாவுக்கு இருக்கிற ஒரே ஆதரவுன்னு பாத்தீங்கன்னா வடக்கு பகுதியில இருக்கிற நட்பு தேசமான மங்கோலியா. மங்கோலியாவுக்கு மேல நிலப்பரப்புல மிகப்பெரிய நாடுகள்ல ஒன்றான ரஷ்யா தன்னோட ராணுவ உதவிகளை தொடர்ந்து சைனாவுக்கு வழங்கிட்டு தான் இருக்கு. இதனால இதுநாள் வரைக்கும் சைனாவோட கிழக்கு பகுதியில அமைஞ்சிருக்கிற எல்லோ சி, ஈஸ்ட் சைனா சி மற்றும் சவுத் சைனா சிய தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியுது. ஏன்னா சைனா தன்னோட எல்லைகளை எல்லா திசையிலும் விரிவுபடுத்திக்கிட்டே வர்றதுனால சைனாவோட கிழக்கு பகுதியில அமெரிக்கா தன்னோட கடற்படைய தென்கொரியா, ஜப்பான், குவாம் ஆகிய மூன்று நாட்டிற்கும் பாதுகாப்பாக நிறுத்தி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவிற்கு தைவான், சிங்கப்பூரோட நெருங்கிய நட்புறவு இருக்கிறதுனால சைனாவால பசபிக் பெருங்கடல்ல தன்னோட அத்துமீறல்களை தொடர முடியாம இருக்கு. சர்வதேச சந்தையில
பெருமளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிற சைனாவுக்கு முக்கிய கடல்வழி பாதையை அமைஞ்சிருக்கிறதே இந்த பசிபிக் பெருங்கடல் தான். இந்த பசிபிக் பெருங்கடலை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற வரைக்கும் சர்வதேச சந்தையில தன்னை நிலைநிறுத்திக்க முடியுன்றதுனால சைனா பிலிப்பைன்ஸை தன்னோட ட்ரேடிங் பார்ட்னரா நியமிச்சு பிலிப்பைன்ஸுக்கு தேவையான சில உதவிகளையும் செஞ்சுட்டு தான் வருது. கடல் சார்ந்த ஏற்றுமதிகளை எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அண்டை தீவுகளில் சைனா பெரும் தொகையை செலவழிச்சிட்டு வருது. பசிபிக் பெருங்கடல்ல அமெரிக்காவால தனக்கு எந்த பிரச்சனை நேரிட்டாலும் தன்னோட நாட்டை காப்பாத்திக்கிறதுக்காக சைனா ஒரு செயற்கையான தீவையும் சவுத் சைனா சீல உருவாக்கிட்டு இருக்கு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.